ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. சென்ற வாரம் எப்படியாய் தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் என்று பார்த்தோம். தள்ளப்பட்டவனாக இருந்தான், கவனிக்கப்படாமல் இருந்தான், மறைவு கட்டப்பட்ட ஒரு திறமையை அவன் வைத்திருந்தான். யாருக்கும் தெரியாது, அவனுடைய தந்தைக்கு கூட தெரியாது, அவனுடைய சகோதரர்களுக்கு தெரியாது. தேவன் சில சமயத்துல அந்த மாதிரி தான் நேசிக்கிறவர்களுக்கு மறைவு கட்டப்பட்டவதா இருக்கிறார். நிறைய பேர் நம்ம நினைப்போம், நமக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது, ஒருவேளை அவர்களுக்கு தெரியும், இந்த ஒரு காரியத்தை வந்து தங்களால இன்னும் அதிகமாய் நன்றாய் செய்ய முடியும் அப்படின்னு தெரியும். ஆனா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காமல் வேறு ஒருவருக்கு அந்த வாய்ப்புகள் போய்கொண்டே இருக்கும். அவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் தேவனை அறிந்த இந்த அருமையான சகோதரர்கள் சகோதரிகள், அவர்களுக்கு உயர்வுக்கும் வாய்ப்பும் கிடைக்கப்படாமல் மறைத்து வைக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். நம்ம அடிக்கடி நம்ம கேட்போம், ஏன் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஏன் நமக்கு இது கிடைக்கல, மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி. தாவீது கூட அந்த மாதிரி கேட்டு இருக்கலாம், எங்க அண்ணன்லாம் வந்து ஆர்மியில இருக்காங்க, எனக்கு கூட கடவுளுக்காக யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று ஆசை, ஆனால் எங்க அப்பா என்னை வந்து ஆடு மேய்க்க விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஏற்ற நேரத்தில்
பரிசுத்த ஆவியானவர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் வந்து ஏற்ற நேரத்தில், நமக்கு என்ன வயதா இருந்தாலும் சரி, நமக்கு 20 வயதா இருந்தாலும் சரி, 60 வயதா இருந்தாலும் சரி, 80 வயதா இருந்தாலும் சரி, ஏற்ற நேரத்தில் எங்கே நம்மை கொண்டு போய் நிற்க வைக்க வேண்டுமோ அங்கே அவர் கொண்டு போய் நிறுத்துவார். நிச்சயமாய் அதை செய்வார். தேவன் வந்து அப்படியாய் அற்புதங்களை நடத்துகிற தேவன். அடிக்கடி இந்த வசனத்தை நான் யோசிப்பேன், தியானிப்பேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய அசைவு, அவருடைய ஆட்படுத்துதல், அவருடைய கிரியைகள் அவரை நேசிக்கின்ற மனிதர்களிடத்திலே வெளியரங்கமாயிருக்கிறது. அதனால அது நமக்கு வெளிச்சமாயிருக்கிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இன்னல் துன்பம் எல்லா நேரத்திலும் அவருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்பது, அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறியும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். உற்று நோக்கினால் நீங்கள் அதை கவனிக்க முடியும். தேவன் நம்மோடு நடந்து கொண்டிருக்கிறார். தேவன் நமக்காக எல்லா காரியத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் நமக்காக, நம்மை உயர்த்தும்படியாக அவர் சரியான நேரத்திற்காக நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து தெரிந்தவர்களுக்கு அந்த உணர்வு, அவருக்குள் ஜீவன் இருக்கும் அந்த உணர்வு நமக்கு வெளிச்சமாயிருக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற சந்தோஷம், நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் எல்லாம் அவருக்குள் ஜீவன் இருக்கிறது என்பதுதான். என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிரியைகள் ஜீவனுள்ள கிரியைகளாகவும் வெளியரங்கனமான கிரியைகளாகவும் இருக்கிறது என்பதுதான் ஆறுதல். தாவீதுக்கு ஒருவேளை அது கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா சவுல் இடத்திலே அவன் அப்படி சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, நான் வந்து இப்படி எல்லாம் பண்ணி அதை ஜெயிச்சிட்டேன்னா அவனுக்கு தெரியும் தேவன் அவனோடு கூட இருந்ததினாலே அந்த வெற்றி அவனுக்கு வந்தது. அதே மாதிரி சொல்றான், இந்த பெலிஸ்தியனும் அதே மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுடைய திறமைகள் மனுஷர் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது, தேவனுடைய கிரியைகள் அவனுடைய கண்களுக்கு மறைவாயிருந்ததில்லை. அவன் வளர்ந்து கொண்டிருந்தான், அவன் ஆயத்தமாய்க் கொண்டிருந்தான். அது வந்து எப்படி, அந்த வாய்ப்பை தேவன், முதலாவது வாய்ப்பை அவனுக்கு எப்படி கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16:13 23 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1 சாமுவேல் 16:13 23 வரைக்கும். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அன்னார் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இது தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேரின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாக நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொருளாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவிக்கும் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன்,
அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகி தாவிதின் இடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்திர ராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவிதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவிது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவிது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவிது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலடைந்து சொஸ்தமாவான். மறுபடியும் 18வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். நன்றாக கவனியுங்கள், இந்த மனிதன், அதாவது சவுலிடத்திலே ஆவியை பற்றி சொல்லுகிறவன், அவனுடைய வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். தாவீது உடைய திறமைகள் அவனுடைய அப்பாவுக்கு மறைக்கப்பட்டிருந்தது, அவனுடைய சகோதரர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் யாரோ ஒருவனுக்கு அது தெரிந்திருக்கிறது. அவனுடைய வார்த்தைகளை கவனிங்க. தாவீதை அவன் யுத்த வீரன் என்று சொல்லுகிறான். ஆனா கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பாக தாவீதுக்கு வந்து அந்த டிரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கிறான் சவுல். அது வந்து தாவீது சொல்றான், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை என்று சொல்லி கூழாங்கல்ல எடுத்துட்டு போறான். அதே தாவீதை பற்றி அதற்கு முன்பாக இது நடக்கிறது. இந்த வேலையால் வந்து இந்த ரிப்போர்ட் கொடுக்கும் போது என்ன சொல்றான், தாவீதை பற்றி அவன் யுத்த வீரன் என்று சொல்லுகிறான். வேற என்ன சொல்றான், பராக்கிரமசாலின்னு சொல்றான். ஒரு சின்ன பையன், அதாவது தந்தையினாலே எந்த பயிற்சிக்கும் அனுப்பப்படாதவன், பெரிய சரீர வளர்ச்சியோ மஸ்குலர் பிஹேவியரோ அவனிடத்துல இல்லை. அப்படி இருக்கிற ஒரு குழந்தை பையனை பார்த்து, பாலகனை பார்த்து, அவனை அவனுடைய அப்பியரன்ஸ பார்த்து கோலியாத் வந்து தூஷித்தான், ஏளனம் செய்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப வந்து தாவீது சிவந்த நிறமுள்ளமும் அழகிய கண்களும் உடையவனாய் இருந்தானே ஒழிய, அவன் ஒரு யுத்த வீரன் மாதிரி அவனுடைய தோற்றம் கம்பீரமாய் இருக்கவில்லை. அதனாலதான் வந்து கோலியாத்துக்கு கோபம் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு குட்டி பையனை அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வேளையால் தாவீதை பற்றி இப்படி எல்லாம் சொல்றான், பராக்கிரமசாலின்னு சொல்றான், யுத்த வீரன்னு சொல்றான். அப்போ அவன் என்ன மிகைப்படுத்தி சொல்லுகிறானா, இல்லை பொய்யா சொல்றானா, இல்லை இவன் வந்து தாவீதுடைய ஃப்ரெண்டு, எப்படியாவது தாவீத ப்ரமோட் பண்ணணும்னு சொல்றானா? ஆண்டவர், நான் அடிக்கடி நான் வந்து எனக்கு ரொம்ப சிறு வயதிலே ஒரு விஞ்ஞானியாய் மாறவே, ஒரு அறிவியல் அறிஞனாய் வர வேண்டும் என்று ரொம்ப விருப்பப்பட்டேன். ஆனால் அந்த ஒரு விஞ்ஞானி ஆவதற்கோ அறிவியல் அறிஞன் ஆவதற்கோ ஆன சாமர்த்தியம் என்னிடத்திலே காணப்படவில்லை. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாளிட எனக்கு அந்த ஆசை தொடர்ந்து இருந்தது. அப்போ ஆண்டவரிடத்திலே நான் ஒரு நாள் இப்படி ஜெபித்தேன், ஆண்டவரே, நீ வந்து பூமி வெறுமையா இருந்த போது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னீர், வெளிச்சம் உண்டாயிட்டு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைத்தீர் அல்லவா, என்னிடத்துல ஆராய்ச்சியாளன் ஆவதற்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு அந்த சாமர்த்தியமும் இல்லை, உம்முடைய வார்த்தையினாலே என்னை சயின்டிஸ்ட்னு கூப்பிட்டுடுங்க, நான் சயின்டிஸ்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் ஜெபித்தேன். நான் சிறுவனாய் இருக்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்த போது ஆண்டவர் அப்படியே என்னை அழைத்து விட்டார்.
இல்லாதவைகளை தேவனால் மட்டுமே இருப்பதாக அழைக்க முடியும். இந்த வேலையாளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய உந்துதல் இருக்கிறதுனால வரப்போகிற காரியங்களை ஆண்டவருடைய கிருபையினாலே நடக்க போகிற காரியங்களை அவன் வந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். தாவீது மகாபராக்கிரமசாலி, தாவீது யுத்த வீரன், தாவீது எத்தனை வார்த்தைகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து வெளியில நம்ம வந்து அதை ஆராய்ச்சி செய்தால் நம்முடைய கண்களுக்கு வந்து அது எக்ஸாஜரேட்டட் மாதிரி தெரியும். நமக்கு நம்முடைய கண்களுக்கு வந்து அது உண்மை இல்லாத காரியமா இருக்கும். ஆனா ஆண்டவரால எப்படி வேணா சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் அழைக்கின்ற தேவன் என்று பரிசுத்த ஆவியானவர் தாவீதை பற்றி இப்படியெல்லாம் சொன்னாரோ அன்றே அது மெய்யாயிற்று. அதனாலதான் வந்து பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொன்னான், ஆண்டவரே உம்மிடத்துல ஜீவ வசனங்கள் இருக்கிறதே, என்ன பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது அது மெய்யாய் மாறிவிடுகிறது. அவருக்கு வந்து கால வரைமுறைகளுக்கு அவர் கடந்து இருக்கிறதுனாலே அவர் சொல்ல அது பாஸ்ட் டென்ஸா இருந்தா கூட அது அப்படியாய் மாறிவிடுகிறது. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எதை வேண்டுமானாலும் சொல்ல முடியும். தேவனுடைய மகா பெரிய மகிமைக்கு எல்லையே இல்லை. தேவன் அந்த வேலையால் மூலமாக அந்த மாதிரி எல்லாம் சொல்ல சொல்றாரு. அவன் சொல்றான் அதே மாதிரி ஆயிற்று. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் வீணாய் போனதில்லை. என்ன கதியாயிருக்கும் சொல்லுங்க. சாமர்த்தியம் இல்லாமல், சரியாய் வாசிக்க தெரியாமல், இல்லையா, யுத்தத்துல வந்து கொஞ்சம் கூட பயிற்சி இல்லாதவன் என்று அந்த மாதிரி எல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தவனுக்கு என்ன கதியாயிருக்கும் யோசித்து பாருங்க. தேவன் தாவீதோடு இருந்தார். அந்த தாவீதோடு இருந்த தேவன் தாவீதோடு, தாவீதை பார்க்கிறவர்களுக்கும் அந்த கிருபை கிடைக்கிறது. தேவன் தாவீது மூலமாய் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பதை உணரக்கூடிய கிருபைகளை கொடுக்கிறார். அதனாலதான் வந்து தேவன் ஒரு மனிதனை உயர்த்த நினைத்த உடனே அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆவியை தேவன் கொடுக்கிறார். அந்த ஆவியை கொடுத்து அவனுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி, அவங்களை உயர்த்தும்படியாக அந்த ஒரு சூழ்நிலையை தேவன் உருவாக்குகிறார். எல்லாம் அவர் செய்கிறார். தாவீது வந்து அவனுக்கு தெரிந்து விட்டது தேவன் வந்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தைகள், இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ், இந்த மாதிரி ராஜா கிட்ட போய் நம்மளை பத்தி சொல்றது எல்லாம் அவரால் நடக்கிறது என்றதை உணர்ந்திருந்ததினாலே தேவன் தன்னை பாதுகாப்பார் என்று நம்பி சவுலிடத்திலே போனான். ஒரு யோசித்து பாருங்கள், எந்த மாதிரி ஒரு மனிதன் இடத்திலே போகிறான். பொல்லாத ஆவி அவனை வந்து கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. பேய் பிடித்தவன் என்ன வேணா செய்வான். அவனிடத்துல இவன் வந்து வெறும்ன ஒரு சுரமண்டலத்தை எடுத்துட்டு போறான். அவனிடத்துல எந்த ஆயுதமும் இல்லை. பேய் வந்து பயந்து போனா அவ்வளவுதான். ராஜா வந்து பேய் பிடிச்சிருக்குது, அவர் என்ன வேணா பண்ணா கூட அவரு தப்பிச்சுப்பாரு. அவருக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நான் பண்ணலங்க, எனக்கு பித்து பிடித்திருந்தது, பேய் பிடித்திருந்தது, அதுதான் பண்ணிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. கண்ணை எடுத்து சுட்டுட்டு நான் வந்து எனக்கு தலையில எதையோ ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது, எனக்கு வந்து சரியான மனநிலையிலனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே தேவன் கொடுக்கும் அந்த ஆதரவையும் அவர் கொடுக்கும் அந்த தைரியத்தையும் வச்சுட்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லி
தைரியமாக போறான். சாமுவேல வந்து தாவீதுடைய ஃபேமிலிக்கு அனுப்பும்போது ஆண்டவர் வந்து இந்த மாதிரி இன்னொருவனை நீ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சாமுவேல் பயப்படுறான். ஏன்? சவுல் என்னை கொன்று போடுவான் அப்படின்னு சொல்றான். இந்த இதை கேள்விப்பட்டா நான் இந்த மாதிரி இன்னொரு ஆளை வந்து அபிஷேகம் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா சவுல் என்னை கொன்று போடுவான் அப்படிப்பட்ட அரகன்ஸ், அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சர்வாதிகாரி, ஒரு கொடூர குணமுள்ளவனாய் சவுல் வளர்ந்திருந்தான். இதுக்கு மேல அவனுடைய மனநிலை வேற சரியில்லை, பைத்தியம் வேற இருக்குது, பிசாசு பிடித்தவனா இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆளோட அவருக்கு வந்து இன்டர்னா இருக்கிறது, அவருக்கு வேலை செய்யறதுக்கு, அதுவும் அவருக்கு பிசாசு பிடித்திருக்கும் போது வேலை செய்யறதுக்கு தைரியமாய் போய் நிற்கிறான். ஏன்? ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்ஜிக்கிற சிங்கத்திலிருந்து தன்னை காத்த தேவன், தன்னுடைய ஆடுகளை காத்த தேவன், பீறி போடுகிற கரடின் இடத்திலிருந்து தன்னை காத்த தெய்வன், தன்னுடைய ஆடுகளை காத்த தெய்வன், இந்த பித்து பிடித்தவன், பைத்தியம் பிடித்தவன், பிசாசு பிடித்த இந்த கொடூர குணமுள்ள அரக்கனிடத்திலிருந்து என்னை காப்பார் என்று அவனுக்கு தெரியும். இது ஒரு வாய்ப்பு என்று தெரியும். தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு என்றும் அவனுக்கு தெரியும். அதனாலதான் தைரியமா பயம் இல்லாமல் சவுலிடத்துல போய் நிற்கிறான். சவுலிடத்திலயும் முன்னாடி போய் நிற்கிறான், கோலியாத்தின் இடத்திலயும் முன்னாடி போய் நிற்கிறான். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இருக்கும் போது நம்முடைய திறமைகள் பொங்கி வருகிறதை காணலாம். நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மோடு பேசுகிறவர்கள், நமக்குள்ள இருக்கிற சமாதானம், ஆவியானவருடைய நிறைவை உணர்ந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆறுதல் அடைவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். தாவீதுக்கு அந்த கிருபை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகரும் மீட்பருமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை இருக்கிறதை நம்மால் உணர முடியும். அதனால எப்படிப்பட்ட மனிதர்களாயிருந்தாலும் அவர்களோட பேசுவதற்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நமக்கு தெரியாது, நம்மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைப்படலாம், அதனால் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கலாம், அதனால ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுதான். தாவீதுக்கு அந்த பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருந்தது, அதை அவன் சரியாய் பிரயோஜனப்படுத்துகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் அவனை குறித்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல வந்து அவன் அவ்வளவு அழகாய் வாசிக்கும்படியாய் தேவன் வந்து அவனுக்கு கிருபை செய்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான், வாசிப்பதிலே அவனுக்கு என்ன நேரம் கிடைச்சிருக்கும் யோசித்து பாருங்க. எப்போ அவனுக்கு டைம் கிடைச்சிருக்குமோ தெரியாது நமக்கு. இசை நிறைய நேரத்தை குடிக்கும் இப்படி கூட சொல்வார்கள். அதாவது சரியாய் வாசித்து கொண்டிருக்காவிட்டால், கச்சேரி பண்ண போறாருன்னு வச்சுக்கிடுங்க, சரியா வாசித்து பழகாவிட்டால், பாட்டு பாடுவதா இருக்கட்டும் இல்ல வாசிப்பதா இருக்கட்டும், முதல்ல வந்து பக்கவாத்தியக்காரர்களுக்கு தெரிஞ்சிடுமா சரியா இவர் வந்து வாசிப்பதே இல்ல, வந்து இவர் திறமையை ஒழுங்கா செய்யல அப்படின்னு தெரிஞ்சிடுமா. அப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா. இசை மட்டும் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். என்னைக்கு வந்து நம்ம பயிற்சியை விடுகிறோமோ அன்று அது நம்மை விட்டு போய்விடும். தாவீது சாமர்த்தியசாலியா இருந்தான். ஏனென்றால் அந்த பயிற்சியிலே தொடர்ந்து நிலைத்திருந்தான். தேவன் அதை பிரயோஜனப்படுத்தினார். ஆண்டவர் வந்து ப்ராஃபெட்டிக்கா நிறைய காரியத்தை சொல்றாரு அப்படின்றதுனால நம்ம வந்து எதுவுமே இல்லாம இருக்க கூடாது. நம்மிடத்துல கொடுக்கப்பட்ட அற்பமான காரியமா இருந்தா கூட ஒரு சாதாரண ஸ்கில், அவனுக்கு வந்து பெரிய யுத்த வீரனாக வேண்டும், ஆண்டவருடைய யுத்தங்களை நடத்த வேண்டும், ஒரு லீடராக இருக்க வேண்டும், பிரயோஜனமாய், இதெல்லாம் அவனுடைய விஷன். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு வந்து இந்த சுரமண்டலம் வாசிக்கிறது, அவ்வளவுதான். அதுல அவன் ஒழுங்கா இருந்தான், அதுல அவன் ஒழுங்கா பயிற்சி எடுத்துக்கொண்டு இருந்தான்.
அதுல திறமையானவனா இருந்தான். தேவன் அதை வைத்து யுத்த வீரனாய் மாற்றினார். சுரமண்டலத்துக்கும் யுத்த வீரனாய் மாற்றுவதற்கும் என்ன சம்பந்தம்? தேவனால் சம்பந்தப்படுத்த முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன திறமை இருந்தாலும் சரி, அந்த இருக்கிற திறமையை வைத்து அது ஒரு கூழாங்கல் மாதிரி ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தும்படியாய் தேவனால் அந்த திறமையை உபயோகப்படுத்த முடியும். ஆனா அந்த திறமையில நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதை ஒழுங்கா சாதகம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். ஒன்றுமே செய்யாம தூங்கி கொண்டிருந்து தேவன் என்னை பிரயோஜனப்படுத்துவார்னு சொல்லக்கூடாது. ஏதாவது அவர் கொடுக்கும் வாய்ப்புகளை சரியாய் சாதகம் பண்ண வேண்டும், சரியாய் உபயோகிக்க வேண்டும், அதுல வந்து தேர்ந்திருக்க வேண்டும். தாவீது அப்படி தேர்ந்திருந்தான். தேவன் சரியான நேரத்துல அற்பமாய் தோன்றுகின்ற அந்த காரியத்தை வைத்து அவனை உயர்த்தினார். வேதத்துல போட்டிருக்கு, ரிசல்ட்ஸ் இருந்தது. என்ன ரிசல்ட்? அவன் பாடும்போது நேர்தியாக இருந்தது. அந்த பிசாசு அவனுடைய பாடலை கேட்டு அதனால் சகிக்கவே முடியவில்லை. ஏனென்றால் தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே அவன் பாடுவதினாலே அந்த இடத்தை விட்டு பிசாசு விலகி போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. நீங்க பேசும்போது பிசாசுகள் விலகி போகிறதா? நீங்க ஆராய்ச்சி செய்யும் போது பிசாசுகள் விலகி போகிறதா? நீங்க கடைக்கு போகும்போது பிசாசுகள் அங்கிருந்து விலகி ஓடுகிறதா? நிச்சயமாய் ஓடும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருந்தால் அந்த மாதிரி ஆவியின் பொழிவு நமக்கு வேண்டும், அவருடைய தைரியம் நமக்கு வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட அற்பமான காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட தேவன் சுவாமி! இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கக்கூடிய தேவன். எங்களுக்காக ஆண்டவரே ரெக்கமெண்டேஷன்ஸை நீர் உருவாக்குகிற தேவன். எங்களுக்காக வாய்ப்புகளை உருவாக்குகிற தேவன். அதற்கு எங்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் எங்களை தகுதிப்படுத்தி அந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துகிற தேவன். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கிற காரியங்களிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க, அதிலே பயிற்சி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல சுவாமி. நேசித்து ஆவியானவரினால் என்றென்றும் நிரம்பத்தக்கதா எங்களுக்கு அந்த கிருபிகளை தந்தரும். எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களோடு கூட இருப்பவர்களுக்குமே அவைகள் அறிந்திருந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி, உடைய ஆவியின் கிருபிகள் எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கதா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரினாலே நாங்கள் நிறையத்தக்கதான அந்த கிருபிகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. சொன்னால் போதுமே,
ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே, வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம். உன் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கட்டாவே.